தம்பிகளே தங்கைகளே, நாங்கள் கதை சொல்லட்டுமா? இன்னைக்கு என்ன கதை தெரியுமா? அதுதான் நோவாவின் பேழையும் வெள்ளப்பெருக்கும். கேளுங்க. ஆதாமேவாளின் பிள்ளைங்களும் பிள்ளைகளின் பிள்ளைங்களும் பிள்ளைகளின் பிள்ளைங்களும் அந்த மாதிரி வரபோது நாடு முழுவதும் மக்கள் நிறைஞ்சிட்டாங்க. எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னு தெரியுமா? ரொம்ப கெட்டவங்களாக இருந்தாங்க. பொய், களவு, கொலை, இன்னும் கடவுளுக்கு பிடிக்காத நிறைய அருவறுப்பான எல்லாத்தையும் செஞ்சாங்க. அதனால தன்னால உண்டாக்கப்பட்ட மக்களையும் எல்லா உயிர்களையும் அழிக்க வேண்டும்னு கடவுள் நினைச்சார். ஆனா ஒண்ணு தெரியுமா, அந்த கெட்ட மக்களிடையே ஒரு நல்லவர் இருந்தார். கடவுளுக்கு அவரை ரொம்பவும் பிடிக்கும். கடவுள் நோவாவை காப்பாற்ற வேண்டும் நினைச்சாரு. அதனால நோவாவிடம் கடவுளுடைய எண்ணத்தை சொன்னார். கடவுள் நோவாவை பார்த்து, நோவாவே, மக்கள் கெட்ட வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, அதனால பெரும் வெள்ளத்தை வர செய்து உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் அழிக்க போகிறேன் அப்படின்னு சொன்னார். உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன். அதற்கு நீ கோபம் மறந்தால் ஒரு பேரி செய்து உள்ளேயும் வெளியேயும் கீழ்கூடும். அதனோட நீளம் 300 முழம், ஆழம் 50 முழம், உயரம் 30 முழம் இருக்கணும். அப்புறம் அதுல 3 தளங்கள் இருக்கணும். கதவு ஒரு ஓரமாக இருக்கணும். பிறகு ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கை வர செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. உன்னை வச்சு என் உடன்படிக்கையை தாரேன். அதற்கு நீயும் உனது மனைவியும் உன் பிள்ளைகளும் பிள்ளைகளின் மனைவியரும் அவங்களோட பிள்ளைகளும் சேலையில் இருக்கணும் அப்படின்னு சொன்னார். சில உயிரினங்கள் எல்லாத்திலும் ஒவ்வொரு ஆணும் பெண்ணுமாக சேலையில் ஏற்றணும். எல்லாத்துக்கும் தேவையான சாப்பாட்டு பொருட்களையும் பத்துக்கோன்னு சொன்னார். அப்புறம் என்னாச்சு தெரியுமா? உலகம் எல்லாம் இருட்டுச்சு, மழை பெய்ய தொடங்கிச்சு, நிக்கவே இல்லை. அது பெய்துட்டே இருந்துச்சு. நோவா பேழையின் கதவை அடைச்சிட்டாரு. மழை நிக்கவே இல்லை. 40 நாளா பெய்துட்டே இருந்துச்சு. பேழை என்னாச்சு தெரியுமா? தண்ணியின் மேல் மிதந்து கொண்டே இருந்தது. பேழைக்கு வெளியே உள்ள எல்லாம் செத்து போச்சு. சுமார் 150 நாள் தண்ணி காடாகவே இருந்தது. அப்புறம் என்னாச்சு தெரியுமா? கடவுள் நோவாவை பற்றி நினைத்து தண்ணி வற்றி போக செய்தார். தண்ணி வற்றியதும் பேழை அரராத்து மலை தொடர் மேல் நின்றது. அது தண்ணி வற்றும் வரை போவதும் வருவதுமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு புறாவை அனுப்பி பார்த்தது. ஆனா அது திரும்பி வந்துச்சு. 7 நாள் கழித்து மறுபடியும் அந்த புறாவை நோவா அனுப்பினார். அது ஒரு மர இலையுடன் திரும்பி வந்துச்சு. மரங்கள் தெரிகின்றன என்று நோவா தெரிந்து கொண்டார். திருப்பியும் 7 நாட்கள் கழித்து நோவா புறாவை அனுப்பினார். அது திரும்பி வரவே இல்லை. அதனால் வெள்ளம் போயிடுச்சு என்பதை நோவா அறிந்து கொண்டார். நோவா பேழையின் மேல் கூரையை திறந்து பார்த்தார்.
பூமியில் வெள்ளம் வற்றி மண்ணு தெரிந்தது. அந்த சமயத்தில் கடவுளும் நோவாவை கூப்பிட்டு எல்லாரையும் எல்லாத்தையும் வெளியே வர சொன்னார். வெளியே வந்ததும் நோவா என்ன செய்தார் தெரியுமா? கடவுளுக்கு நன்றி பலி கொடுத்தார். கடவுள் சந்தோஷப்பட்டார். அவர் நோவாவுடன் ஒரு உடன்படிக்கை செய்தார். நோவாவையும் அவரோட குடும்பத்தையும் கடவுள் ஆசீர்வதித்து உலகத்தில் பெருகி வாழ செய்தார். இனிமேல் வெள்ளத்தால் அழிக்க மாட்டேன் என்று கடவுள் சொன்னார். அப்போ என்னாச்சு தெரியுமா? ஒரு வானவில் ஆகாயத்தில் வந்துச்சு. கடவுள் அந்த வானவில்லை அவங்களுக்கு காண்பித்து, இந்த வானவில் இனிமேல் நான் வெள்ளத்தால் உலகை அழிக்க மாட்டேன் என்பதன் அடையாளம் என்று சொன்னார். உடனே நான் இப்ப உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதிய ஞாபகப்படுத்திக்கோங்க சொன்னாரு. தம்பிகளே தங்கைகளே, வானவில்லை ஆகாயத்தில் பார்த்ததுண்டா? எவ்வளவு அழகாக இருக்கும். ஏழு நிலங்களோட இருக்கும் இல்லையா? இப்போ தெரியுதா கடவுள் எவ்வளவு பெரியவர்? அதனாலதான் God is great. God is great. நான் வந்து
இப்போ அதில் தான் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கேன். அந்த ட்ரினிட்டிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்மளுக்கு நம்மளுக்காக உள்ள ஒரு பட்டம் மாதிரி. அதில் நம்ம போய் இப்போ எக்ஸாம் பண்ணுறோன்னா அந்த அந்த எக்ஸாமோட சர்டிஃபிகேட் நம்மளுக்கு வெளியே எங்கே எந்த ஒரு உலகத்தில் எங்கே போனாலும் நம்மளுக்கு அது யூஸ் ஆகும். இப்போது நான் இப்போது ஏதோ வெளிநாட்டுக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே ஏதாவது சர்ச்சுக்கு மியூசிக் அசைன்மெண்ட் பார்த்தா அவங்களுக்கு நான் எப்படி அசைப்பேன் எதுவுமே தெரியாது. அப்போது அந்த சர்டிஃபிகேட் நமக்கு யூஸ் ஆகும். நம்மளை பற்றி நம்ம எவ்வளோ இது படிச்சிருக்கோம் அதெல்லாம் கரெக்டாக அது யூஸ் ஆகும். இப்போது எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நாங்களும் சொல்லி தர போகிறேன். இப்போ நான் இந்த ரைட் ஹேண்டில் வாசிக்கிறதுன்னு சொன்னேன் இல்லை, அந்த ட்ரபிள் நோட்ஸ், அதை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது எல்லா மியூசிக் நோட்ஸையும் நல்லா கொடுத்து கவனிச்சிங்கன்னா அஞ்சு லைன், அப்புறம் நடுவில் நாலு ஸ்பேஸ் இருக்கும். அந்த அஞ்சு லைன் அப்புறம் அந்த நாலு ஸ்பேஸ் ரெண்டும் சேர்ந்து வர்றது தான், அதுக்கு பேர் தான் ஸ்டாஃப். ஸ்டாஃப் அப்போ இப்போ ஸ்டாஃப் வரீங்கன்னு சொன்னால் அஞ்சு லைன் வரைஞ்சா போகும். இப்போது எல்லா நோட்ஸ்லையும் நல்லா கவனிச்சிங்கன்னா இது இருக்கும், இந்த சிம்பிள் இருக்கும். இந்த சிம்பிள் எதுக்கு நம்மளுக்கு ஒரு டவுட் இருக்கும், சும்மா வரைஞ்சிட்டு போகலாமே. அந்த சிம்பிள் எதுக்குன்னா இந்த சிம்பிள் போட்டால் நம்ம ரைட் ஹேண்டில் வாசிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். ட்ரபிள் நோட்ஸ், ட்ரபிள் நோட்ஸ் வாசிக்கிறோம். அந்த சிம்பிள் பேர் ட்ரபிள் கிளஃப். கிளஃப்னா அதுக்கு பேர், கிளஃப்னா அதுக்கு மீனிங் வந்து சைன், ட்ரபிள் சைன், அதாவது ட்ரபிள் கிளஃப். இப்போ உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு லைன் இருக்குல்ல, அந்த அஞ்சு லைனை பற்றி பார்க்குறோம். அந்த ஃபஸ்ட்டு லைன், ஃபஸ்ட்டு லைனில் ஒரு ஓவல் போட்டிருந்தா அதுக்கு பேர் வந்து இ, செகண்ட் லைன் வந்து ஜி, தேர்ட் லைன் வந்து பி, ஃபோர்த் லைன் வந்து டி, ஃபிஃப்த் லைன் வந்து எஃப். இது உங்களுக்கு ஞாபகிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஈஸியாக ஞாபகிக்கணும்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஏதாவது ஒரு வேர்டு போட்டு ஒரு சென்டென்ஸ் மாதிரி மேக் பண்ணி படிச்சுக்கலாம். பொதுவாக எல்லாரும் எப்படி வருவாங்கன்னா, இக்கு வந்து எவ்ரி, ஜிக்கு வந்து குட், பிக்கு வந்து பாய், டிக்கு டஸ், எஃப்க்கு ஃபைன், எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன்னு சொல்லுவாங்க. அப்படி படித்தா ஈஸியாக இருக்கும். அடுத்தது வந்து ட்ரபிள் கிளஃப்லேயே, அந்த ட்ரபிள் கிளஃப் நோட்ஸ்லேயே லைன் நோட்ஸ் நம்ம இப்போ பார்த்துருக்கோம். அந்த ஈஸி பிடிஎஃப், எவ்ரி குட் பாய் டஸ் ஃபைன். அந்த இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து அது ட்ரபிள் கிளஃப் நோட்ஸ்லேயே அந்த ஸ்பேஸ், நடுவில் உள்ள ஸ்பேஸுக்கு என்ன நோட்ஸ்னு பார்க்குறோம். இந்த ஸ்பேஸில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் இந்த நடுவில் இருக்குல்ல, அதில் வந்து எஃப், அந்த நோட்டுக்கு பேர் வந்து எஃப். செகண்ட் நோட், அதாவது செகண்ட் ஸ்பேஸ் வந்து ஏ, தேர்ட் ஸ்பேஸ் வந்து சி, லாஸ்ட் ஸ்பேஸ் வந்து இ. ஷார்ட் ஆஃப் ஃபேஸ் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இது ஈஸி தான். ஃபேஸ் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்பேஸ் வந்து எஃப், செகண்ட் ஸ்பேஸ் வந்து ஏ, தேர்ட் ஸ்பேஸ் வந்து சி, லாஸ்ட் ஸ்பேஸ் வந்து இ. இப்போ இதை நம்ம தரவை படித்தாலே ஓரளவுக்கு நம்ம பார்க்கலாம், வாசிக்கலாம் அந்த மாதிரி. அடுத்தது கீபோர்டில் நம்ம இ கொடுத்துருந்தா எதை ப்ரெஸ் பண்ணணும், சி ஜி கொடுத்துருந்தா எதை ப்ரெஸ் பண்ணணும், சி கொடுத்துருந்தா எதை ப்ரெஸ் பண்ணணும், அந்த மாதிரி பார்ப்போம். சாரி, நான் ட்ராயிங்கில் கொஞ்சம் வீக்கு. இப்போது அந்த ட்ரபிள் கிளஃப்ல அந்த இ, அந்த இஜி பிடிஎஃப் அதை சொல்லியிருந்தேன்ல, இது பேர் வந்து சி டி இ. ரெண்டு பிளாக் நோட்ஸ் இருக்கும், ரெண்டு பிளாக் நோட்ஸ் இருக்கு, அந்த ரெண்டு ஷேட் ஆகியிருக்கிற நோட்ஸ் வந்து, ரெண்டு ஷேட் ஆகியிருக்கிற பிளாக் ஷேட் ஆகியிருக்கிற நோட்ஸ்க்கு பின்னாடி இருக்க ஒரு நோட் வந்து சி, அதுக்கப்புறம் லைனாக போகும் சி டி இ எஃப் ஜி ஏ பி, திருப்பியும் சி டி இ எஃப், அந்த மாதிரி போகும். இப்போது அந்த ட்ரபிள் கிளஃப்ல ஏதாவது ஒரு நோட்ஸில் இ கொடுத்துருந்தாங்கன்னா இ ப்ரெஸ் பண்ணணும், எஃப் கொடுத்துருந்தாங்கன்னா எஃப் ப்ரெஸ் பண்ணணும். இதுதான் பேசிக்ஸ். அதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம இதில் வாசிக்கணும், அதுதான் பேசிக்ஸ். பேஸ் கிளஃப் வந்து அடுத்த இதில் பார்ப்போம். இதோட இன்னைக்குள்ளே தான் முடிச்சிருக்கோம். தேங்க்யூ.